என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? ஹாய் நண்பா நண்பீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். எஸ், நம்ம சொர்க்கத்தில் தாங்க இருக்கும், சொர்க்கமாகிய நம்ம கொடைக்கானலில் தாங்க இருக்கும். தலைவர் வடிவேல் சொல்கிற மாதிரி தாங்க ஃபுல்லாகவே மிஸ்டாக தாங்க இருக்குது. அதே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஆப்போசிட்டில் வர ஒரு வண்டி கூட தெரிலங்க. சொல்லப்போனால் ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு கூட தெரியல. குத்து மதிப்பாக தான் போயிட்டுருக்கோம். எத்தனையோ தடவை கொடைக்கானல் வந்திருக்கேங்க, ஆனால் இப்படி ஒரு கிளைமேட்டை பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கிளைமேட்டை நம்ம கொடைக்கானலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவலில் இருக்குதுங்க. சொல்லப்போனால் செம அட்வென்ச்சராக இருக்குது. ஆப்போசிட்டில் வர வண்டிகள் கூட தெரியல, ரோடு எப்படி இருக்குன்னு கூட தெரியலையா. ஸோ செம அட்வென்ச்சராக இருக்குது, செம ஃபன்னாகவும் இருக்குதுங்க. ஸோ ஃபன் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி வ்ளாக் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொடைக்கானல் வந்தால் அடுத்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வரணும், அப்போ தான் வ்ளாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் இப்படி ஒரு கிளைமேட் இருக்கப்போ இதை மிஸ் பண்ணணும்னு தோணலைங்க. ஸோ சின்னதாக ஒரு வ்ளாக் பண்ணியிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை சுற்றி இருக்க கிளைமேட்டை பாருங்கள். வேறு லெவலில் மிஸ்ட் இறங்கியிருக்குங்க, வெறித்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி நம்ம கமல் சார் குணா அப்படின்னு ஒரு மூவி நடிச்சிருப்பார், அதில் கூட ஒரு சாங் வருங்க, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அந்த சாங் எடுத்த லொக்கேஷனில் தாங்க இருக்கும். அதில் இன்னொரு டைலாக் கூட வருவங்க, ரொம்ப ஃபேமஸான டைலாக், மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. எஸ், அந்த டைலாக், அந்த சுச்சுவேஷன் எல்லாமே இந்த இடத்துல தாங்க நடந்துச்சு. அதனால தான் இந்த கேவுக்கு வந்து குணா கேவ் அப்படின்ற நேம் வந்தது. டிக்கெட் வந்து ஒரு 10 to 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்தோன்னே இருக்க லொக்கேஷன் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்க தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். எஸ், சூசைட் பாயிண்டில் எப்படி நிறையா சூசைட் நடந்ததோ அதே மாதிரி இங்கேயும் நிறையா சூசைட் நடந்திருக்குங்க. அதனால் கிரில் கம்பிலாம் போட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கம்பி வழியாக தான் நம்ம இந்த வியூ பார்த்துட்ருக்கோம். வேறு லெவலில் இருக்குங்க. மிஸ்ட் இருக்கனால நமக்கு அந்த பள்ளத்தாக்கு பெருசாக கிளியராக தெரியல. இங்கே ட்ரீஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலி ட்ரீஸை விட அதோட ரூட்ஸ் வந்து இன்னும் பயங்கரமாக பயமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அங்கே கீழே தான் வந்து குணா கேவ் இருக்குது. ஆக்சுவலி இருந்தது, இருக்குது, இப்போயுமே இருக்குது. பட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு அலௌடு இல்லைங்க, விடமாட்டுறாங்க. அதையுமே கம்பிலாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் என்னெல்லாம் நினச்சேன்னா அங்கே போய் வந்து அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் நினச்சேங்க. பட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில், இன்னொரு பிளேஸில், இன்னொரு விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பரத்.
டேக் கேர் நண்பா, நண்பி, ஸ்டே சேஃப், பி ஹாப்பியா.